ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு பார்வையில் மறைந்த காமெடி நடிகர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் கிருஷ்ணமூர்த்தியா அவரா? ஆமாம்ப்பா, அவர் ஒரு காமெடி நடிகர், இப்படித்தான் இன்றளவும் தெரியும். ஆனால் அவரை பற்றி பலரும் அறியாத பல முக்கிய சாதனைகள் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணமூர்த்தி, இவருடைய முழு பெயர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகும். இவருக்கு கிட்டி என்ற வேறு பெயரும் உண்டு. இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தவராவார். கம்பெனி பிரசிடென்ட், டைரக்டர், மேனேஜர், டப்பிங் ஆர்டிஸ்ட், நடிகர், கதையாசிரியர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட கலைஞர்தான் கிருஷ்ணமூர்த்தி. 1975 ஆண்டு மும்பையில் உள்ள ஜம்னால் பஜாஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்ற இன்ஸ்டிடியூட்டில் மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸை படித்து முடித்தார். அதன் பிறகு முகுந்த் அயர்ன் அண்ட் ஸ்டீல் என்ற நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மற்றும் பர்சனல் ஆஃபீஸராக பணியாற்றினார். அதன் பிறகு ஐடிசி வெல்கம் குரூப் நிறுவனத்தில் பர்சனல் மேனேஜர் மற்றும் ரீஜனல் பர்சனல் மேனேஜராக பணியாற்றினார். அதன் பிறகு என்ஃபீல்டு இந்தியா, போலாரி சாஃப்ட்வேர் லேப், ப்ரோலிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சோலா போன்ற பல நிறுவனங்களிலும் பணியாற்றினார். அதன் பிறகு அலுவலக வேலைகளில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கி சினிமாவில் காலூன்ற ஆசைப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி. இதனால் முதலில் விளம்பர படங்கள் தயாரிப்பில் உதவி மேலாளராக பணியாற்றினார். அதன் பிறகு சினிமாவில் நடிக்கவும் ஆசைப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி. அதன் பயனாக 1987 ஆண்டு தனது முதல் படத்திலேயே உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த நாயகன் என்ற படத்தில் கமலின் அப்பாவாக நடித்தார். அதன் பிறகு என் தங்கச்சி படித்தவ, நல்லவன், சத்யா, ராஜா சின்ன ரோஜா, துர்கா, தளபதி, சூரியன், பாட்ஷா, பம்பாய், அருணாச்சலம், மின்னலே, பத்ரி, தவசி, நான் கடவுள் என 70 அதிகமான படங்களில் நடித்துவிட்டார். இதில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிப்படங்களும் அடங்கும். நடிகர், குணச்சத்திர நடிகர் என அனைத்து நிலைகளிலும் ரசிகர்களை கவர்ந்தார் கிருஷ்ணமூர்த்தி. குறிப்பாக நடிகர் வடிவேலுடன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் அனைத்தும் பார்ப்பவர்களை குதூகலப்படுத்தியது. முக்கியமாக தவசி படத்தில் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா என்று நடிகர் வடிவேலுடன் பேசும் வசனத்தின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன் பக்கம் இழுத்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார் கிருஷ்ணமூர்த்தி. நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணமூர்த்தி. 1993 ஆண்டு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரை வைத்து தசரதன் என்ற படத்தை எடுத்தார். சரத்குமார், ஹீரா, சிவகுமார், சரண்யா நடித்த இந்த படம் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றது. இதேபோல் 1996 ஆண்டு டாப் ஸ்டார் நடிகர் பிரசாந்தை வைத்து கிருஷ்ணா என்ற படத்தையும் எடுத்தார். பிரசாந்த், ஹீரா, கஸ்தூரி நடித்த இந்த படமும் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றது. அதன் பிறகு சில படங்களுக்கு கதையாசிரியராகவும் இருந்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி. சினிமாவில் நடிகர், கதையாசிரியர் மற்றும் இயக்குனராகவும் இருந்த கிருஷ்ணமூர்த்தி காதலன், மின்சார கனவு மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் போன்ற படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா மட்டுமல்லாமல் பல டிவி தொடர்களிலும் நடித்துள்ளார் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி. என்டிடிவியில் 2010 ஆண்டு ஒளிபரப்பான ரக் சம்பந்த் என்ற தொடரிலும், விஜய் டிவியில் 2012 ஆண்டு ஒளிபரப்பான தர்ம யுத்தம் என்ற தொடரிலும், சன் டிவியில் 2013 ஆண்டு ஒளிபரப்பான ராஜகுமாரி என்ற தொடரிலும் நடித்துள்ளார் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இது மட்டுமல்லாமல் டேலண்ட் மேக்சிமஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் HRD இயக்குநராகவும் இருந்துள்ளார் கிருஷ்ணமூர்த்தி. மேலும் ரஜினி பஞ்சதந்திரா என்ற பிசினஸ் அண்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட புத்தகத்தையும் எழுதியுள்ளார் நமது கிருஷ்ணமூர்த்தி. இன்னும் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், அலுவலக, தொழில் மற்றும் சினிமாவையும் தாண்டி அரசியலிலும் இறங்கினார் நமது கிருஷ்ணமூர்த்தி. கடந்த 2016 ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களிலும் யாருக்கும் தெரியாமல் சப்தமே இல்லாமல் பணியாற்றியுள்ளார் நமது கிருஷ்ணமூர்த்தி.
இப்படி பல திறமைகளை தன்னுள் வைத்துள்ள கிருஷ்ணமூர்த்தி நேற்று கேரள மாநிலம் குமுளி அருகே உள்ள வண்டி பெரியாரில் நடந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தபோது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவரை படக்குழுவினர் கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துவிட்டார். அவர் இறந்தாலும் அவருடைய இந்த சாதனை வீடியோ மக்கள் மனதில் நின்று பேசும். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்லம் இறைவனை வேண்டி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.